சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். பொறாமை அப்படின்ற ஒரு குணம் ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கவே முடியாது. அவனால் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காணவே முடியாது. அவன் தன்னை பற்றி சிந்திக்கவே மாட்டா. தனக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு ஃபீல் அவனுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே இருக்காது. யாருக்கு? பொறாமை அடைந்த மனிதர்களுக்கு. யார் மேலேயும் அன்பு காட்ட மாட்டான், எல்லாரையும் வெறுக்கக்கூடியவனாக இருப்பான், தனக்காக வாழ்பவனாக இருப்பான். தன்னை தாண்டி யாராவது சிரிச்சிட்டாங்கன்னா அவனால் தாங்கிக்கவே முடியாது. அதே போல் யாராவது அழுதுட்டாங்கன்னா அவனை விட சந்தோஷம் உலகத்தில் யாருக்கும் கிடையாது. இந்த பொறாமைன்ற எண்ணம் ஒரு மனுஷனுக்கு உள்ள வரவே கூடாது. அது வந்துடுச்சுன்னா மற்ற எல்லாமே அவனுக்கு இலவச இணைப்பு மாதிரி இஷ்டத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த குணத்தை நாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பல பேருக்கு அதை யோசிக்கக்கூட முடியலை. என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து தப்புன்னே உங்களுக்கு தெரியாமல் அதை தினமும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதனால் உறவுகள் பாதிக்கப்படுது. ரெண்டாவது, நாமளே நிறைய பாதிக்கப்படுறோம். இதனுடைய எண்டிங் ஸ்டேஜ் எங்கே அப்படின்னா, மனநலம் பாதிக்கப்படக்கூடிய அளவில் இதனுடைய அந்த பலம் அதிகமாகுது. நாம் இந்த உலகத்துக்கு கடவுள் கொடுத்தாரு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யார்? ஐந்தறிவு, இரண்டறிவு, ஆறறிவு படைத்த மனிதர்கள் கூட, உயிரினங்கள் கூட இணக்கமாக வாழ்வதற்கு நீ நான் தான் பெரியவன் அப்படின்னு நினச்சே செயல்படாமல் எல்லாமே உன்னோட சொந்தமாக நினச்சே வாழ்ந்துப்பார். இந்த பொறாமை குணம் எனக்கும் பல வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஹெவியாக தான் இருந்தது. நம்மளை தாண்டி யாருமே கரெக்டானவன் கிடையாது, நம்மளை தாண்டி யாருமே நல்லவன் கிடையாது, நம்மளை தாண்டி யாருமே திறமையானவனும் கிடையாது, நம்மளை தாண்டி யாருமே அறிவாளியும் கிடையாது. அப்போது இது உள்ளே போக போக வெளியில் வந்தது அத்தனையுமே தோல்விகளும் அவமானங்களும் வெறுப்புகளும் கவலைகளும் கண்ணீரும். ஏன்னா உள்ளே என்ன போகுதோ அது தானே வெளியில் வரும். உள்ளே போகாதது எதுவுமே வெளியில் வராது. உள்ளே என்ன போகுதோ, அது சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான எண்ணங்களாக இருக்கட்டும். ஸோ எதை நம்ம எடுக்கிறோமோ அது தான் நம்ம கொடுக்குறோம். இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்போது வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களும் அந்த குணம் உள்ளே போனதால் எனக்கு வந்துச்சு. இதை நான் பல முறை யோசித்து பார்த்து 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 எனக்கு கடைசி வரைக்கும் ஒன்றுமே புரியலை. எதையுமே அதனுடைய வழியில் போய் நம்ம பார்க்கணும்ல. அப்போது நான் வந்து பொறாமன்ற ஒரு எண்ணங்கள் மூலமாக தான் இதெல்லாம் சம்பாதிச்சேனா அப்படின்னு எனக்கு புரியலை. கொஞ்சம் மனசை சாந்தப்படுத்தினேன். கொஞ்சம் எல்லாருக்கிட்டேயும் ஏன் இறுக்கமாக இருக்கிறோம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து பார்க்கலாமே, மற்றவங்களை மதிக்கலாமே, மற்றவங்களை பாராட்டலாமே,
இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள வர வர மறுபடியும் வெளியில வர்றது எல்லாமே ஆனந்தம், சந்தோஷம், வெற்றி, நம்பிக்கை இது மாதிரி வர ஆரம்பிச்சது. அப்போதான் பாயிண்ட்டை பிடிச்சேன். பொறாமன்றது ஒரு மனுஷனை அழிக்கும், அன்பு அப்படின்றது ஒரு மனுஷனை வளர்க்கும். அன்புன்னு மனுஷனை வளர்க்கும், அதை தாண்டி ஆயிலையும் வளர்க்கும். கரெக்டாக 100 வருஷம் வாழ்ந்துட்டு போயிடலாம், என்ன நோய் நொடி இல்லாமல் வாழணுமா? அதுக்கு வழி இருக்குது. எல்லாத்துக்கும் வழி இருக்குதா? எல்லாத்துக்கும் வழி இருக்குது. வழி எங்கேயுமே அடைக்கவே இல்லை, நாம் தான் இழுத்து லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணி சாவியை தூக்கி எறிகிறோம். ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. ஒரு குறுகலான இடத்துல இருந்து தான் நம்ம கஷ்டப்பட்டு வரோம். அந்த குறுகலான இடத்துல இருந்து தான் எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் வரக்கூடிய வழிகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கன்ஃபியூஷன்ஸு நம்ம மனசில் வந்து உள்ளே புகுந்ததால் எல்லா கதவையும் நாமளே அடைச்சிடுற மாதிரி அடைச்சிட்டு அந்த சாவியை தூக்கி போட்டுடுறோம். நம்ம பூட்டினதே தெரியல, பூட்டி சாவியை தூக்கி போட்டதும் தெரியல. அப்போ தான் ஏதோ ஒரு மூலமாக சாய்ப்பா உணர்த்துறாரு, இந்த இடத்த விட்டு போகாததுக்கு காரணம் நீயா உன் அந்த ரூமில் பூட்டிக்கிட்ட, சாவியை தூக்கி போட்டுட்ட. இப்போ பூட்டுனதை திறக்கணும் அப்படின்னா நீ தூக்கி எறிஞ்ச சாவியை தேடணும். அதை சாவியை எடுத்து திறந்துப்பார். இப்போ நீ நல்ல காற்றை சுவாசிப்ப, உன் மைண்டே இப்போது பயங்கர ஃப்ரீயாக, அமைதியாக, நிதானமாக, ஒரு மெல்லிய தென்றல், ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கும்போது உன்னை டச் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங்ஸ் உனக்கு வரும் அப்படின்னு. அப்போ அந்த சாவி அப்படின்றது அன்பு. அந்த அன்பை தூக்கி எரிஞ்சிட்டோம். அன்பை தூக்கி எரிஞ்சதால் அந்த ஒரு மோசமான உலகத்துக்குள்ளே வாழ்ந்தோம். அந்த சாவியை, அன்புன்ற சாவியை எடுத்து திறந்து வெளியில் வா. உனக்கு அந்த இடம் வேண்டாம், அது உனக்கு செட் ஆகாது. ஏன்னா நீ போன ஜென்மத்தில் என்னுடைய குழந்தையாக இருந்திருக்க, இப்போ சரியான நேரம் பார்த்து உன்னை தேடி கண்டுபிடிச்சி இங்கே வந்திருக்க. இனிமே நீ ஏன் குழந்தை, நான் சொல்வதை செய் அப்படின்னு ஒரு இன்டைரக்டான ஆர்டர்ஸை இங்கே வந்து கட்டளையிடுறார். அவருடைய கட்டளையை நாம் நிறைவேற்றுறோமா இல்லையா அப்படின்றது தான் முக்கியமான விஷயங்கள். வாக்கு தத்துவம் சொல்லலாமா? பொறாமை என் வாழ்க்கையை அழிக்கும், அன்பு ஒன்றுதான் என்னை வளர்க்கும். பொறாமை என் வாழ்க்கையை அழிக்கும், அன்பு ஒன்றுதான் என்னை வளர்க்கும். திரும்ப சொல்கிறேன், பொறாமை என் வாழ்க்கையை அழிக்கும், அன்பு ஒன்றுதான் என்னை வளர்க்கும். ஸோ அன்பினால் மட்டும்தான் தெய்வத்தை காண முடியும். தெய்வத்து மேலே அன்பு இருக்குது, ஆனால் மனுஷங்க மேலே அன்பு இல்லைன்னு சொல்கிறவங்க தெய்வத்து மேலே அன்பு நிச்சயமாக கிடையாது. தெய்வத்துக்கு எதுக்கு வழிபடுறாங்கன்னா அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும், அவங்க வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அவர்கள் வழிபடுகிறார்கள். அவங்க அதுக்கு தான் அங்கே வழிபடுறாங்க, வேறு எதுக்குமே கிடையாது. இதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே பாதி குழப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து ஓடி போயிடும். அதுக்கு தான் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து படிக்கணுன்றது. கடவுளை உருகி 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 வழிபடுறவங்க மனுஷனையும் எந்த விதமான நிபந்தனைகள் இல்லாமல் அவங்க மேலே அன்பும் செலுத்துவாங்க.
ஆனால் இன்றைக்கி உருகி உருகி வழக்கூடிய வழங்க அந்த வழிபடக்கூடிய பக்குவம் எல்லாமே போயிடுச்சு. ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட நம்மளால் கடவுள் மேலே கவனத்தை வைக்கிறதே இல்லை. ஒரு பேருக்காக போகிறோம், சாமியை கும்பிட்றோம், வந்துடுறோம், அவ்வளோதான். பிரச்சனை அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம், அவ்வளோதான். அதை தாண்டி நம்ம அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. கடவுள் விரும்புகிறதும் இல்லை. கடவுள் வந்து என்னை இப்படி தான் வழிபடணும், நீ இப்படி பண்ணால் தான் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்லாம் இல்லை. தெய்வீக நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு அதிகமாக இருக்குது. தெய்வத்து மேலே அதிகமாக அவன் அன்பு வச்சுருக்கான், தெய்வத்தை அவன் அதிகமாக நேசிக்கிறான்னா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கலாம், அவன் ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு தயாராகிட்டான்னு அர்த்தம். ஏன்னா கடவுள் மேலே அவனுக்கு அவ்வளோ பற்று இருக்கிறதால அவன் தன்னுடைய எந்த ஒரு விஷயத்தையும் எந்த விதமான ஒழுக்கத்தை மீறி எந்த ஒரு விஷயத்தையும் அவன் நிச்சயமாக செய்யவே மாட்டான். ஸோ இதுதான் அவன் வாழ்க்கையில் அவன் சாதிக்கக்கூடிய குணங்களாக இருக்குதுன்றதை நீங்கள் மறக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் சரி, தெய்வத்துக்கிட்ட போகும்போது எனக்கு நீடித்த ஆயுளை கொடு, அன்பை கொடு, அதை தாண்டி எனக்கு பொறாமை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்கள். அது மாதிரி பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாமே பெறலாம். இது நிச்சயமான வாழ்க்கை. இந்த நிச்சயமான வாழ்க்கையில் நிச்சயமற்ற தன்மையில் நம்ம இருப்பது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நமக்கு கொடுக்குது. இதிலிருந்து மீள்வதற்கு உண்டான அத்தனை முயற்சிகளும் நாம் செய்தால் வெற்றி நிச்சயம், சாயின் சத்தியம்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சைரா. ஓம் சாயிரா.